Hello guys, good evening. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ஒரு கஸ்டமைஸ்டு 3D டேர்னிங் டூலை ஆட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சாலிட் ஃபைல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் க்ரோம்ல எஸ்வி கியூபிஆர் அப்படின்னு சர்ச் பண்றேன். ஸோ எஸ்வி கியூபிஆர் வருது. கியூபிஆர்ல இருக்கிற உள்ளே போனோம் அப்படின்னா எஸ்பி கியூபிஆரோடைய ஃபைல், அதாவது இதில் ரெண்டுமே இருக்கும், அதாவது 3D ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 3D ஃபைலு, இதே வந்து பார்த்தீங்கன்னா 2D அப்படின்றது வந்து உங்களுக்கு 2-axis ஃபைலு. ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3D ரெப்ரசன்டேஷன் அப்படின்றதுல போய் நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணி 2D ஆட் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம், நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள். இதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி சாலிட் ஃபைல் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, டவுன்லோட்ஸ், ஆல் ஃபைல்ஸ், அந்த மாதிரி இருக்கு. இதான் நம்மளோட மாடல், ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மாடல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை முதல்ல ஒரு டூல் லைப்ரரியில் நம்ம ஆட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு மாடல் எடுத்துக்கோம், அந்த மாடலுக்குள்ளே இதை என்ன பண்ணலாம், நம்ம கொண்டு வரலாம் நம்ம. ஸோ இது இது ஏதாவது ஒரு மாடல் எடுத்து இந்த மாடலில் எப்படி கொண்டு வரோம்னா, கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம வயர் ஃப்ரேம் போய்க்கலாம், டேர்ன் ப்ரொஃபைல் போய்க்கலாம். நம்ம வந்து இந்த மாடல் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும். ஸோ இந்த மாடலை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடல் டெலிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு ரஃபிங் போடுறோம் வச்சுக்கோ. இந்த ரஃபிங்க்கு வந்து நார்மலாக போட வேண்டிய இடத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம், இல்லை நமக்கு வந்து ஸ்பெஷல் பர்பஸாக நமக்கு கியூ டைப் ஹோல்டர்தான் வேணும் அப்படின்னா, நமக்கு ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸில் வந்து கியூ டைப் ஹோல்டர் இருக்காது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும் மிஷின் டூல். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூல் பா லேத் டூல் பாத் மேனேஜர் லேத் டூல் மேனேஜர் கிரியேட் 3D டூல். கிரியேட் 3D டூலில் போயிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த பேரில் நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துக்கோ. அதுக்கு முன்னாடி இந்த மாடல் மட்டும்தானே கொண்டு வந்தோம், இருங்க இதில் வந்து நம்ம இந்த ஃபைலே கொண்டு வந்துடலாம். ஃபைல் ஓப்பன் கொடுக்கக்கூடாது, மர்ச் மர்ச் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ளேயே வந்து இந்த ஸ்ட்ரிப் ஃபைலை கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியணும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதில் வந்து ரைட்டையும் வச்சுட்டு நம்ம ஓரியன்டேஷன் பண்ணிக்கலாம். ஓரியன்டேஷன் பண்ணுன்றது இல்லை, ஏன்னா அதில் பிளேன் செட் பண்ணுவீங்க, அதுவே போதுமானது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு டைமும் டிராயிங் எது மாடல் எதுன்னு காமிச்சிட்டு வேணும். ஸோ இந்த டிராயிங்க்கு இந்த டூல் யூஸ் பண்ண போகிறேன். டாப் வியூவில் எப்படி இருக்கு, ஸோ இது வந்து என்னோடய இன்சர்ட், இன்சர்ட்டுக்கு ஒரு கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஹோல்டர், ஸ்பேர் ஷேங்க் ஹோல்டர் வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுவும் ஆன்லைனில் இருக்கும். இப்போ லேத் டர்னிங் போய்க்கோங்க, லேத் டூல் மேனேஜர், ரைட் கிளிக், கிரியேட் 3D டூல். இதுக்கு ஒரு பேர் நானே டைப் பண்ணுறேன், எஸ்வி கியூபிஆர். எல்லா ஸ்பெக்கெல்லாம் எப்படி வேணுமோ கொடுத்துக்கோங்க, என்ன டூல் ஸ்டேஷனில் வேணும்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அசம்பிளி காம்பனண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி டிஃபைனாக காம்பனண்ட் அப்படின்னு கொடுக்கணும், இல்லை ஹோல்டர் கேட்குது, ஹோல்டர் ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே ஆரோ மார்க் அமுத்துங்க, ஆரோ மார்க் அமுத்தி எந்த ஹோல்டரோ அந்த ஹோல்டரோ கொடுத்துருங்க. ஓகே, அப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து கேக் சிலிண்டராக ரவுண்டான சிலிண்டர் ரெக்டாங்குலர்னா எவ்வளோ ரெக்டாங்குலர், 25, 25, 16, 16 அதை கொடுத்துருங்க. அதே வந்து சிலிண்ட்ரிக்கல்னா ரைட் கிளிக், டயமீட்டர் ஆஃப் அனார், இது எவ்வளோ டயமீட்டரோ அந்த டயமீட்டரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் கனெக்ஷன் போகிறீங்க பிளேனில், மிஷினிங் பிளேன் வந்து என்ன அப்படின்னா இது தான். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேஸை மிஷினிங் பிளேனாக எடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு என்டர் பட்டன் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இது ஹோல்டர் டிஃபைன் ஆயிடும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக், டிஃபைன் அண்ட் இன்சர்ட், இன்சர்ட் எடுக்கணும்.
இன்சர்ட்டுக்கும் ஆரோ மார்க் அனுப்பிட்டு இது நம்ம இன்சர்ட், இதுதான் நம்மளோட இன்சர்ட். ஓகே இதை கொடுக்குறோம், கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் டூலா லெஃப்ட் ஹேண்ட் டூலான்னு கொடுக்குறோம். கார்னர் ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடுறோம். ஸ்ப்ளைன்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆக மாட்டேங்குது, எடுத்துக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.8 எவ்வளோன்னு தெரியுமோ அவ்வளோ ரேடியஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேட்டிங் எதுவும் பிரச்சனை இல்லை. அலைனிங்க்கு பிளேன்ஸ், இது வந்து கட்டிங் பிளேன். கட்டிங் பிளேன் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேம்டில் போக வேண்டாம், ஆரோ மார்க் அனுப்பிட்டு இந்த டாப் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டீங்கன்னா டாப் ஃபேஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நேராக நீங்கள் இதில் போயிடுங்க, இதில் போயிட்டு கார்னர் சென்டர் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும் கார்னரோட சென்டர் பாயிண்ட், அதை கரெக்டாக கொடுத்துடணும். அப்படின்னா இந்த 0.8 உடைய சென்டர் பாயிண்ட் எதுவோ அந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சிங்கன்னா இதுதான் கார்னர் ரேடியஸ்னு வந்துடும். ஸோ 0.8 இது வந்து கார்னருக்காக தான் பெரும்பாலும் இருக்கும். ஸோ பெரும்பாலும் கார்னருக்காக வச்சுருங்க. ஸோ என்ன எக்ஸ் ஆஃப்செட் ஜெட் ஆஃப்செட் எடுப்போம் இல்லையா, ஒன்று ஃபேஸ் ஆஃப்செட் ஓடி ஆஃப்செட் இப்படி எடுத்தால் இந்த கார்னருக்கு தான் கிடைக்கும். இதையே வச்சுக்கோங்க. இந்த ஓரியன்டேஷன் ஓகே, இப்போ ஓகே. நீங்கள் இப்படி கொடுத்தோன்னே இதில் ஜென்ரேட் ஆகிடும். இதை வந்து ரைட் கிளிக் சேவ், சேவ் டூல்ஸ் டு லைப்ரரி அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன இதில் லேத் எம்எம் டிபியில் ஆட் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ லைப்ரரி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. எஸ் ரைட் கிளிக் லேத் டூல் பார், சும்மா ஒரு ப்ரொஃபைல் எடுக்கிறேன். நீங்கள் என்ன ஆப்ரேஷன் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே, டூல் இங்கே வந்துடும் SVQBR-னு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் போயிட்டு சேம் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு எது எது வேணும் அது எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிவிடும். ஸோ பேக் பிளாட், ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோம். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் என்ன டூல் இதில் இல்லையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதனால் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்களேன், நான் இன்னொரு டூல் கிரியேட் பண்ணுறேனாலும் ஜென்ரல் டேர்னிங் ஃபோல்டர்ஸில் கே டைப் இருக்குது, 0 டிகிரி இருக்குது, 15 டிகிரி இருக்குது, பி இருக்குது, எஃப் இருக்குது, ஜி இருக்குது, கே இருக்குது, எம் இருக்குது. இப்போ இதே வந்து நான் வந்து இன்சர்ட்டை பொறுத்து இன்சர்ட்லேயே வந்து நான் வி டைப் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். வி டைப்புக்கு வந்து ஏ ஜே யூ வி அவ்வளோதான், கியூ டைப் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாலிட் மாடல் இருந்தால் இந்த மாதிரி 3D மாடலாகவே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அது மூலியமாக ஒரு டூலை ஆட் பண்ணிவிட்டு அந்த டூலை நீங்கள் ஒர்க்கிங் பர்பஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படின்னா நம்ம DXF ஃபைலை வந்து வச்சு நம்ம எடுத்து பண்ணோம், அது சில கலர் காம்பினேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கணும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இதுவும் இல்லை, டைரெக்டாக நீங்கள் ஓல்டர் ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க, இன்சர்ட் ஸ்பெசிஃபை பண்ணி சென்டர் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போடு நம்ம என்ன சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.